நான் முதல் முறையாக வந்து அசுரன் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கலாக தப்பாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஒரு தடவை அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு அவரை நேரில் போய் சந்தித்தேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நேரில் போய் சந்தித்து என்ன எப்படி இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை டீல் பண்ணும்போது என்ன ப்ரையாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா, அப்போ அவர் சொன்னார், தனி மனிதர்களால் சமூகத்துக்கு ஒரு தீர்வு வருதுன்னு தயவு செய்து சினிமாவில் சொல்லாதீங்க, தொடர்ந்து அதே தவறை தான் நீங்கள் எல்லோரும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு ஒரு மூவ்மெண்ட்டாக பண்ணுங்க, அமைப்பாய் சினிமாவுக்குள்ளேயும் திரளுங்க, கதைக்குள்ளே உங்கள் கதைக்குள்ளே திரளுங்க அப்படின்னாரு. அண்டு இன்னும் சில ஒன்று ரெண்டு பாயிண்டர்ஸும் கொடுத்தாரு. படம் பார்த்துட்டு அதே விமர்சனத்தை வச்சார், அதே குற்றச்சாட்டை வச்சார் அவர். சில விஷயங்கள் தவிர்க்க முடியாமல் சிலது நடந்து போகுது. என்னோடய நண்பர் தங்கம் வந்து ஒரு பெரிய ரொம்ப ஒரு டீட்டெயில்டாக ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காரு, எப்படி இலக்கியம் சினிமா எல்லாமே வந்து அவங்க கையில் இருந்தது அப்படின்றதையும், அவங்க கிட்டேருந்து சினிமாவை டிரவிடியன் மூவ்மெண்ட் கையில் எடுக்கும்போது, டிரவிடியன் மூவ்மெண்ட் தமிழ் சினிமாவை கையில் எடுத்ததனுடைய விளைவு தான் தமிழ்நாடு இன்னும் ஒரு செக்யுலர் ஸ்டேட்டாகவும் பல பல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய பக்குவத்தோடையும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமா வந்து ஒரு ஒரு வெகு மக்களை மிக எளிமையாக சென்றடையக்கூடிய ஒரு கலை வடிவம். சினிமாவை அரசியல் மயமாக்குவது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடுவில் இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. இப்போது டிரவிடியன் மூமெண்ட் சினிமாவை கையில் எடுக்கும்போது இலக்கியத்துறையில் கலை கலைக்காக தான், கலை மக்களுக்கானதில் கலை கலைக்காக மட்டுமே இருக்கணும், ஏஸ்தட்டிக் பியூட்டின்னு நிறைய பேசினாங்க. ஏஸ்தட்டிக் பியூட்டி வந்து இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் மக்களிலிருந்து விலகி எந்த கலையும் வந்து முழுமையடையாது. ஏன்னா மக்களுக்காக தான் கலை, மக்களை பிரதிபலிப்பது தான் கலை. இந்த கலையை சரியாக இன்றைக்கி நாம் கையாளணும்.